அஸ்லாம் வாங்க சீனி வடா எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் பன்னெண்டு கிலோ அரிசி பொன்மணி அரிசி பச்சை அரிசியை நல்லா கழுவி காய வச்சு நல்லா பறக்க காய வச்சு வாயில் போட்டால் அந்த அரிசி கடார் முடார்னு இருக்குன்னு அந்த அளவுக்கு காய வச்சு இப்போ வந்து நல்லா நம்ம மிஷினில் வந்து அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சோன்னா இருபத்தஞ்சி கிலோ அரிசி இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ வந்து பன்னெண்டு படியே வந்து பன்னெண்டு பன்னெண்டு படியாக வந்து அரிசி வந்து நான் போட்டுக்கிறேன் நல்லா சளிச்சின்னு அரிசியை சலிச்சிட்டு பன்னெண்டு படிக்கு வந்து அறுபது முட்டை அதாவது அறுபது முட்டை அதாவது ஒரு படிக்கு அஞ்சு முட்டை ஒன்ற படி ஜீனி போடணும் ஒரு ஒரு சுண்டம் கா சுண்டம் ஜீனி போடணு இப்போ வந்து நான் பெரிய குவான்டிட்டி செய்கிறதுனால நான் நூற்றி ஒரு பணியாரம் செய்கிறதுனால இப்போ வந்து ஒரு பட்டம் சீனி வடை செய்கிறதுனால இப்போ அறுபது முட்டையை நாங்கள் நல்லா அடிச்சுக்கிறோம் எங்கள் அம்மா நான் சின்னம்மா அக்கா ரெண்டு சின்னம்மா எல்லாமே சேர்ந்து நான் என் மாப்பி எல்லாருமே சேர்ந்து இந்த பணியாரம் வந்து நாங்கள் செஞ்சோம் வீட்டில் இப்போ வந்து நாங்கள் பன்னெண்டு படியை நாங்கள் அளந்து போட்டுக்கிறோம் முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டாச்சு அடித்து இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு இந்த பணியாரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ முட்டையை அடித்து வச்ச முட்டையை சலடையில் நான் வடிகட்டிக்கிறேன் ஏன்னா முட்டையில் ஒரு வெள்ளையாக ஒரு கவுச்சு இருக்கும் அதை எடுத்துகிட்டா பனியாரம் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி கவுச்சு வாசனை அடிக்கும் அதனால் வந்து நான் நல்லா நான் வந்து அந்த கவுச்சு எடுத்துகிட்டு நல்லா நான் வடிகட்டிக்கிட்டேன் இப்போ வ படி ஜீனி நாலந்து நான் முட்டையில் நான் போட்டுக்கிறேன் ஏண்டா வந்து முட்டையில் நம்ம வந்து ஜீனியே போட்டு நல்லா நம்ம அடிக்கிறப்ப ஜீனி வந்து முட்டையில் நம்ம கையாலேயே நம்ம அடிக்கிறப்ப நல்லா கரைஞ்சின்னு ஜீனி வந்து கையால் எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு பணியாரம் சூப்பராக இருக்கும் முட்டையும் ஜீனியும் கையாலே நம்ம அடிக்கினு அப்போ தான் வந்து பனியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து மிஷின்லேயோ கிரைண்டர்லேயோ எதுலேயுமே நம்ம வந்து முட்டையும் ஜீனியும் போட்டு நம்ம அரைக்கக்கூடாது ஏன்னா முட்டை வந்து வெந்துடும் கையால் அடிக்கிறப்போ தான் அந்த சூடு வந்து அந்த முட்டையில் வந்து படாது இப்போ வந்து கையால் அரைப்பொடி பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கிறோம் ஏன்னா கேக்குக்கு போடுவோம் இல்லையா பேக்கிங் பவுட்ரு அந்த பவுட்ரு தாங்க போடணும் அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கலர் பவுட்ரு வந்து மஞ்சள் கலர் தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பணியாரம் இப்போ கலர் பவுட்ரு போட்டு நல்லா கலக்கணும் பிறகு ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் வந்து நான் வந்து ஜீனி போட்டு நல்லா கொஞ்சம் குறை குறை நான் அரைச்சி போட்டுக்கிறேன் ஏன்னா முட்டை கவுச்சி இல்லாத அளவுக்கு இப்போ வந்து முட்டையில் வந்து நாங்கள் வந்து அரிசி மாவை வந்து போட்டு நல்லா கையாலே நாங்கள் பணஞ்சிக்கிறோம் நான் எங்கள் அம்மா எங்கள் சின்னம்மா மூணு பேரும் சேர்ந்து நல் மாவை நல்லா கையால் கட்டி இல்லாமல் நல்லா நாங்கள் பணஞ்சிக்கிறோம் ஏன்னா சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது முட்டை த முட்டையிலே தான் வந்து இந்த மாவு வந்து நம்ம நம்ம பணஞ்சி வைக்கின்னு இப்போ நல்லா பணஞ்சாச்சு இப்போ ரெண்டு மணி நேரம் மாவு ஊறுன்னு ஊறுட்டோம் இப்போ வந்து ஊறிடிச்சு ரெண்டு மணி நேரம் இப்போ ஜகானில் போட்டுக்கலாம் பனைய பணையறதுக்கு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய சட்டியில் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம நூற்றி ஒரு பணியாரம் செய்ய போகிறோம் இல்லையா ஏன்னா பெரிய அளவு ஒரு தட்டை சைஸில் நம்ம பணியாரம் செய்கிறதுனால நம்ம வந்து தட்டை சட்டியில் தான் நம்ம போடணும் ஏன்னா குண்டு சட்டியில் போட்டால் நம்மளால் எடுக்க முடியாது என்ன சட்டி இதோடு நம்ம பெருசாக இருந்துச்சுன்னா என்ன சட்டி நல்லா தட்டையாக இருந்துச்சுன்னா அதில் பணியாரத்தை நம்ம சுட்டு எடுக்கலாம் ஏன்னா சுடுறப்ப வந்து நம்மளுக்கு வந்து கை வந்து நம்மளுக்கு சுட்டுறக்கூடாது அதனால சொல்லிட்டு நாங்கள் தட்டை சட்டியாக பெரிய சட்டியாக எடுத்து வச்சு இப்போ வந்து என் மாப்பு தான் எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ வந்து கையாலேயே நம்ம மாவு பனையினு எண்ணெயை தொட்டு தான் நம்ம மாவு பனையின்னு இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து எங்கள் அம்மா கொஞ்சோண்டு சின்னதாக முதல்ல போட்டு பார்க்குறாங்க பனியாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இன் பனைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப சுட்டுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து இன்னொரு சின்னமாக வந்து பனியாரம் மாவு பனையிறாங்க பாருங்க முதல்ல ரெண்டு பேர் பனைஞ்சி கொடுத்துன்னு மூணாவது இன்னொருத்தங்க மறுபடியும் பனைஞ்சி இதுமாரி தட்டுன்னு இன்னொரு சின்னமாக வந்து அதுக்காட்டியை வந்துட்டாங்க மொத்தம் நாலு ஆறு ஏழு பேர் மொத்தம் நாங்கள் இந்த பணியாரத்தை சுட்டோம் ஏன்னா ரெண்டு ஷிஃப்டாக சுட்டோம் இப்போ வந்து பணியாரத்தை இப்படி திட்டமாக தட்டி பாட்டிலு மூடியை போட்டு எங்கள் சித்திமா வந்து ஓட்டை போட்டுக்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் ஓட்டை போடணுன்னு ஓட்டை போட்டு இப்படி எண்ணெயில் விடுன்னு இப்போ பாருங்கள் பணியாரம் அப்படியே புஷ்ஷுன்னு நல்ல பண்ணு போல் வந்திருக்கு பாருங்கள் பணியாரம் மொதல் ஷிஃப்ட்டு பணியாரம் சுட்டு முடிச்சாச்சு மறு ஷிஃப்ட்டு எங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்க அவங்க சின்னம்மா ரெண்டு பேரும் மறுபடியும் பணஞ்சு வச்சாங்க இப்போ வந்து படைஞ்சிட்டாங்க இப்போ என் மாப்பு வந்து உருட்டி உருட்டி கொடுக்குறாங்க ஏன்டா காவு வந்து என் மாப்பு வந்து உருட்டி உருட்டி கொடுத்தாங்க ஏன்டா டைமை வந்து நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சி அதனால் சொல்லிட்டு உருட்டி கொடுத்தாங்க நான் படைஞ்சேன் என் சின்னமாலாம் பணஞ்சு படைஞ்சி எங்கள் அம்மாட்ட கொடுத்தோம் எங்கள் அம்மா வந்து தட்டி சமமாக உள்ளங்க இலை தட்டி அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் மூடியால் ஓட்டை போட்டு மாவில் ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் எங்கள் அம்மா அழகாக விட்றாங்க பாருங்கள் இப்படி தான் விடுணும் ஏன்னா பார்த்து பக்குவமாக தான் வந்து எண்ணெய்சில் விடணு ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கை வந்து வெந்துடும் அதனால சொல்லிட்டு பக்குவமாக விடுணு இந்த பணியாரத்தை சீனியோட பணியாரத்தை இந்த பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் பணியாரம் இந்த பணியாரம் வந்து இந்த பாருங்கள் சுட்டு இப்படி நாங்கள் அடுக்கி வச்சு ஆற வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த பணியாரம் வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு நிறையா பேர் இருக்கும் எங்கள் அண்ணன் எங்கள் செ எங்கள் தம்பி எங்கள் அம்மா எங்கள் சின்னம்மா எங்கள் பெருமா எல்லாத்துக்குமே வந்து இந்த பணியாரம் வந்து சூடாக சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்டவங்களுக்கு ரொம்பவே அதோடய ருசியும் ருசி நல்லாவே தெரியும் அதனால சொல்லிட்டு நாங்கள் எப்போ பணியார சுட்டாலும் அது கொதிக்க கொதிக்க சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்கள் சீனி வடை எவ்வளோ அழகாக அடிக்கிருக்கும் பாருங்கள் எனக்கு நான் கொஞ்சம் சின்னதாக ஆசைப்பட்டேன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் கடைசியாக வந்து சின்ன சின்னதாக நான் போட்டுக்கிட்டேன் இந்த பாருங்கள் என் மாப்பு வந்து ஃபுல்லாக ஆற விட்டு மறுநாள் காலில் பேக்கிங் போட்டாங்க என் மாப்பு எவ்வளோ அழகாக பேக்கிங் போடுறாங்க பாருங்கள் என் மாப்பு இந்த சீனி வடாவை சீனி வடை பேக்கிங் போட்டோம் கரெக்டாக அம்மாவுக்கு ஐம்பத்தி ஒன்று எனக்கு ஒரு ஐம்பத்தி ஒன்று இருந்துச்சு இதை பாருங்கள் அவங்க பாக்கெட் போடுறது அழகே தனி அழகு தான் சூப்பராக பாக்கெட் போடுவாங்க என் மாப்பு சீனி வடை பாக்கெட்டு என் மாப்பூ இப்போ வந்து அழகாக வந்து அட்டைப்பட்டில் அழகாக அடிக்கி என் மாப்பு வந்து பாக்கெட் போட்டுட்டாங்க மீந்தது வந்து இவ்வளோதான் ஒரு பத்து தான் மீந்துச்சு சுவையான சீனி வடை ரெடி